எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே அமிர்தம். இன்றைக்கி நம்ம புளி சேர்க்காமல் தக்காளி ரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பழுத்த தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி, 5 பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள், உப்பு, ஒரே ஒரு மிளகாய், இவ்வளோதான். அடுப்பில் 2 டம்ளர் தண்ணி வச்சு 3 தக்காளியும் போடுறோம். ஒரு 5-6 நிமிஷம் வேக விடணும். வேக வச்ச தக்காளியை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மிக்சியில். அதை வந்து ஏற்கனவே வேக வச்ச தண்ணி இருக்குது, அதில் நம்ம கலந்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு மிளகாய். மிளகாய் போடுறதே காரமாக இருக்கும், இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்படியே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸை ஊற்றிடலாம். கலந்து வச்சு தக்காளி ரசத்தை ஊற்றிடுவோம். வந்து எப்போ ரசம் வந்து ஒரு கொதியில் இறக்கிடுவோம். இது வந்து 2-3 கொதி வந்தோடனே இறக்கணும், ஆனால் அதுக்காக ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 2-3 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரசம் கொதி வந்துடுச்சு, நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சேர்க்காத ரசம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.